தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் நாளைக்கு அதாவது 12/3/2024 நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல சப்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிஃப்டியில் எந்த கால் அண்ட் புட்டை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க சார்ட்டுக்கு போயிடுவோம். முதல்ல இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த சார்ட் வந்து டே சார்ட். லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் அதாவது இன்னைக்கு 11/3/2024 இன்னைக்கு நாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். 11/3/2024 அன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 22,332 ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது. அது வச்ச ஹை வந்து பார்த்தீங்கன்னா 22,514, லோ 22,308. இப்போது நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,750 தான் வந்து நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். 22,750 தான் வந்து நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு வந்து ஏறக்குறைய நிஃப்டி வந்து கீழ்நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நிஃப்டி வந்து நாளைக்கு கீழ்நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு நாம் பண்ண, அதாவது இந்த வாரத்தினுடைய எக்ஸ்பிரிய கணக்கில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம 22,600 காலை வந்து ஷார்ட் போகலாம். 32 ரேஞ்சில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகியிருக்குது. அந்த 22,600 காலை வந்து நாம் வந்து ஷார்ட் போகலாம், 22,600 காலை ஷார்ட் போகலாம். அதே மாதிரி 22,500 காலை கூட வந்து நம்ம வந்து ஷார்ட் போகலாம். 22,500 காலையும் நாம் வந்து ஷார்ட் பண்ணலாம். 22,400 கால் வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஷார்ட்டு, பட் 22,400 காலையும் நாம் வந்து ஷார்ட் பண்ணலாம். 22,600, 22,500, 22,400 இந்த மூணு காலையும் நாம் வந்து ஷார்ட் பண்ணலாம். 22,600 அப்படின்ற கால், 22,500, 22,400 இந்த மூணு காலையை வந்து நாளைக்கு வந்து ஷார்ட் பண்ணலாம். இந்த மூணுமே வந்து ஜீரோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 22,600 மேலே வந்து மார்க்கெட் போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து 22,600 மேலே போனால் மட்டுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மான புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆகுனா, எப்போ வந்து மார்க்கெட் வந்து 22,750 மேலே வந்து ஸ்ட்ராங்காக வந்து வால்யூமோட க்ளோஸ் ஆகுதோ, வால்யூமோட போகுதோ, அப்போ தான் வந்து நிஃப்டி வந்து மறுபடியும் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நிஃப்டி வந்து கண்டினியூவாக வந்து கீழ்நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி அப்படி கண்டினியூவாக கீழ்நோக்கி வந்தது அப்படின்னா நிஃப்டியினுடைய ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21,850, 21,850, 21,900 இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கீழ்நோக்கி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 22,750 மேலே போனால் மட்டும்தான் வந்து நிஃப்டி ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இன்ட்ராடேல 22,600 காலை நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம். 32 இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ். 22,500 காலையும் ஷார்ட் பண்ணலாம். 60 இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ். 22,400 காலை ஷார்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஷார்ட்டு, ஆனால் 100 அந்த ரேஞ்சில் அடித்தோம் அப்படின்னா ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் துணிஞ்சு நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டிக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை. காலை வந்து ஷார்ட் போகலாம். ரொம்ப தைரியமாக வந்து காலை வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து 22,600 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆக வேண்டியதாக இருக்குது. இப்போ நிஃப்டி பேங்க் இப்போ இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்குண்டான ஷார்ட்டு.
இப்போது பேங்க் நிஃப்டிக்கு உண்டான சார்ட்டு வந்து நான் போட்டிருக்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு உண்டான சார்ட்டை போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணி இருக்கிறேன். இந்த மேலே இருக்கிற இந்த ரெட் லைன் வந்து 47,700 எக்ஸாக்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அது வந்து 47,704 நிற்குது. இப்போ இந்த 47,700 அப்படின்றது தான் பேங்க் நிஃப்டியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், 47,700. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சாலிடான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,200 தான் வந்து சாலிடான ஒரு சப்போர்ட்டு. 46,200 வந்து சப்போர்ட்டு, 47,700 வந்து ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு பேங்க் நிஃப்டியை நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 47,700 அப்படின்ற அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் போலாம். 123 ரூபாயில் இருக்குது, 123 ரூபாயில் இருக்கிற கால், அதாவது பேங்க் நிஃப்டியினுடைய கால் 47,700 காலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் போகலாம். அதுக்கப்புறம் 47,800 காலையும் கூட ஷார்ட் போகலாம், 98 ரூபாயில் இருக்குது. 48,000 காலையும் ஷார்ட் போகலாம், அது 61 ரூபாயில் இருக்குது. 47,600 காலையும் ஷார்ட் போகலாம், 47,600 காலையும் ஷார்ட் போகலாம். இது கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக கிடைக்கும், 151 ரூபா அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த காலையும் நாம் வந்து ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணி தான் பார்க்கணுமே ஒழிய எந்த காரணத்தை கொண்டு வந்து நாம் வந்து புட்டை வந்து பை பண்ணுறதை தவிர்த்துட்டு காலை வந்து ஷார்ட் பண்ணலாம். எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக வேணும். பட் ஆனால் நம்ம வந்து ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிறதுக்கு நாளானிக்கு வந்து எக்ஸ்பிரி. ஸோ அதனால் ஜீரோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 48,000 காலை ஷார்ட் போகலாம், 47,800 காலையும் ஷார்ட் போகலாம், 47,700 காலையும் ஷார்ட் போகலாம், 47,600 காலையும் ஷார்ட் போகலாம். ஷார்ட் போனோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 47,700 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு பேங்க் நிஃப்டிக்கு. 46,200 அப்படின்றது ரொம்ப கீழே ஒரு லெவல் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,000-1,200 பாயிண்ட் கீழே தான் வந்து சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இந்த கேப்பில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்தால் கூட அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 48,000 காலை வந்து இந்த வீக்குக்கு வந்து 61 ரூபாய் அதை வந்து தைரியமாக ஷார்ட் போகலாம். 47,800 காலையும் ஷார்ட் போகலாம், 98 ரூபாய் இருக்குது. 47,700 கால் 123 ரூபாய் இருக்குது. 47,600 கால் 151 ரூபாய் இருக்குது. இதில் எந்த கால் உங்களுக்கு ஷார்ட் போனால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கால் வந்து ஷார்ட் பண்ணலாம். அவ்வளோதான், 47,700 ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், 46,200 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு இன்ட்ராடேவுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் நாம் உடனே வந்து கண்ணை மூடிட்டு போய் ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாது. நீங்கள் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு முன்னால் நாம் இப்போ சொன்னது எல்லாமே வந்து கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக நாம் வந்து போட்டுட்ருக்குறோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.